விஜய் முதல் மாநாட்டை எதிர வைக்கும் அறிவிப்பு. மிரள புகும் அரசியல் களம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிட உள்ளார். இதற்கான பணிகளை கழக தொண்டர்கள் படு தீவிரமாக செய்து வருகிறார்கள். மேலும் இப்போது 5 மெகா திட்டங்களை விஜய் போட்டுள்ளார். கடந்த ஆண்டு முதலே 10 மற்றும் 12 வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழாவை தொடங்கினார். இது கல்வி சார்ந்ததாக உள்ள நிலையில் அடுத்ததாக அரசியல் மாநாடு பிரம்மாண்டமாக நடத்த உள்ளார். மேலும் தேர்தல் ஆணையத்தில் கட்சியின் பெயரை பதிவேற்றம் செய்த அடுத்த நாளே கட்சியின் கொடியையும் அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார். கட்சிக்கு பெயர், கொடி மற்றும் சின்னம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் கட்சி தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் ஒரு மாநில மாநாடு, 4 மண்டல மாநாடு மற்றும் 10 மாவட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளார். அதில் முதல் கட்டமாக செப்டம்பர் அல்லது நவம்பர் மாதத்தில் திருச்சியில் பிரம்மாண்டமாக முதல் மாநாடு நடக்க உள்ளது. இந்த மாநாட்டில் விஜய் குடும்பத்துடன் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் மனைவி சங்கீதாவும் என்ட்ரி கொடுக்க அதிக வாய்ப்பிருக்கிறதாம். அடுத்ததாக 100 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைப்பயணம் மூலமாகவே சென்று மக்களின் கருத்துக்களை விஜய் கேட்க போகிறார். நடைப்பயணம் மூலமாக விஜய் சொல்வது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எனவே 2026 அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விஜயின் கட்சி ஏற்படுத்த உள்ளது.